அகிலம் நேய சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது காலை நேர தலைப்புச் செய்திகள். பிராந்தியத்தில் அமைதியான மற்றும் நிலையான நாடாக இலங்கை வெளிப்படுவதை காண்பதே தமது நாட்டின் எதிர்பார்ப்பு என இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவிடம் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவுக்கும் இடையே ஜனாதிபதி அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார் திசாநாயக்கவின் வெற்றிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை இந்திய உயர்ஸ்தானிகள் தெரிவித்துள்ளார். மேலும் இலங்கையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு சகல வழிகளிலும் ஆதரவளிக்க இந்தியா தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையிலான நீண்டகால நட்புறவையும் நெருக்கத்தையும் நினைவு கூர்ந்த இந்திய உயர்ஸ்தானிகர் அண்டிய சகோதர நாடுகள் என்ற வகையில் இரு நாடுகளுக்கும் இடையே தொடர்ச்சியான மற்றும் நிலையான நட்பை பேணி முன்னேறுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தியுள்ளார். இலங்கைக்கான கனேடிய உயர்ஸ்தானிகர் எரிக் வால்ஸ் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சந்தித்து இலங்கையின் புதிய ஆட்சிக்கு கனேடிய அரசாங்கம் தமது முழு ஆதரவையும் வழங்குவதாக உறுதியளித்துள்ளார். குறித்த சந்திப்பானது நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றுள்ளது. இதன்போது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பெற்ற வெற்றிக்கு கனேடிய அரசாங்கத்தினது மக்களினதும் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை எரிக் வால் தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்துடன் இலங்கை தொடர்பட்டிருப்பது மற்றும் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் கடன் மறுசிறப்பு செயல்முறைக்கு கனேடிய அரசாங்கத்தின் முழு ஆதரவையும் வழங்குவதாகவும் எரிக் வால் உறுதியளித்துள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக இதுவரை 58 சிகிச்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளனர். எதிர்வரும் நவம்பர் மாதம் 14 நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு இதுவரை 58 சிகிச்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. செப்டம்பர் மாதம் 25 முதல் பொது தேர்தலுக்கான கட்டுப்பணத்தை செலுத்த முடியும் எனவும் தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் செப்டம்பர் 25 அக்டோபர் 2 வரை 58 குழுக்கள் கட்டுப்பணத்தை செலுத்தியுள்ளனர். பேருந்து கட்டணங்கள் திருத்தப்பட்டுள்ள நிலையில் அறவிட வேண்டிய கட்டணத்தை விட அதிகமான கட்டணங்கள் அறவிடப்பட்டால் பொதுமக்கள் முறைப்பாடு அளிக்கலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருத்தப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் வசூலிக்கும் பேருந்துகளுக்கு எதிராக இன்று முதல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அறிவிக்கப்பட்ட கட்டணத்தை விட அதிக கட்டணம் அறவிடும் பேருந்துகள் குறித்து பயணிகள் தங்களது முறைப்பாடுகளை வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டில் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் எரிவாயு சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பல கட்சிகள் ஆதரவு அளித்துள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. இதன்படி அண்மையில் நடைபெற்று முடிந்த 9 நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுக்கு ஆதரவு அளித்து அனைத்து அரசியல் கட்சிகளும் எதிர்வரும் பொதுத் தேர்தலில் புதிய ஜனநாயக முன்னணியின் கீழ் எரிவாயு சிலிண்டரை சின்னமாக பயன்படுத்தி போட்டியிட உள்ளனர். பாடசாலை மாணவர்களுக்கான காலணிகளின் விலைகளை விரைவில் குறைக்க தீர்மானித்துள்ளதாக காலணி மற்றும் தோல் பொருட்கள் தொழில்துறையினர் சங்கம் தெரிவித்துள்ளது. காலணி மற்றும் தோல் பொருட்கள் தொழில்துறையினர் சங்கத்தின் தலைவர் புத்திக விமல் ஸ்ரீ ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கம் ஒன்று பதவிக்கு வந்ததும் பல விடயங்களை எதிர்பார்க்கும் இந்த சமூகத்தில் நாட்டின் தொழில்துறையினருக்கு வடிவமைப்பாளர்களுக்கும் அரசாங்கத்திற்கு ஆதரவளிக்க வேண்டியது அவசியம். இலங்கையில் உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களை கொள்வனவு செய்வதன் மூலம் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிப்பு செய்ய வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலின் பின்னர் அமையவுள்ள புதிய நாடாளுமன்றத்தில் புதிய அரசமைப்பை உருவாக்குவதன் மூலம் தமிழ் மக்களின் அரசியல் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையிலான அரசின் முதலாவது அமைச்சரவை கூட்டத்தில் எட்டப்பட்ட முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்றது.
இதன்போது செய்தியாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளிக்கையிலேயே அமைச்சர் விஜிதஹிரத் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். எம்முடைய விஞ்ஞாபனத்திற்கு அமைக்க இன பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்க புதிய அரசமைப்பு உருவாக்கப்படும். அவ்வாறு உருவாக்கப்படும் அரசமைப்பு நாட்டு மக்களிடம் வழங்கப்பட்டு அவர்களின் கருத்துக்களுடன் கூடிய கொள்கை மற்றும் வேலைத்திட்டம் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். புதிய அரசு ஆட்சி அமைத்ததைத் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினால் நடைமுறைப்படுத்தப்பட்டு தீர்மானிக்கப்பட்ட உரமானியத்தை இடைநிறுத்த வேண்டாம் என முன்னாள் விவசாயம் மற்றும் பெருந்தோட்ட கைத்தொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீத தேர்தல் ஆணைக்குழுவிடம் கூறியுள்ளார். தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகளை சந்தித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பொது தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தேர்தல் சட்டத்தின் கீழ் உரமானியத்தை பொதுத்துதல் முடியும் வரை இடைநிறுத்த தேர்தல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. இந்த நிலையில் உரமானிய விவசாயிகளுக்கு வழங்கப்பட வேண்டும் எனவும், இல்லையென்றால் அடுத்த பருவத்தில் நெல் அறுவடை குறைவடைந்து அரசு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் உருவாகும் என மஹிந்த அமரவீரர் எச்சரித்துள்ளார். எரிபொருளின் விலையை குறைப்பது தொடர்பில் நான் தெரிவித்ததாக கூறப்படும் சமூக வலைத்தளங்களில் வெளியிடப்படும் செய்திகள் உண்மைக்கு புறம்பானவை என தேசிய மக்கள் சக்தியின் தேசிய செயற்குழு உறுப்பினர் சுனில் ஹாந்துனேத்தி தெரிவித்துள்ளார். ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கான வரியை நீக்கிய பின்னர் அதனை 120 ரூபாவுக்கு சந்தையில் தர முடியும் என்று நான் அந்த அறிக்கையை விடவும் இல்லை, அது தொடர்பில் பேசவும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மாத்துள்ளி மகவில உல்பத்து பிரதேசத்தில் இரு குழுவினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். தாக்குதலுக்குள்ளான காரணம் இதுவரையில் வெளியாகவில்லை எனவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். சம்பவத்தில் 17 வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கொலை சம்பவம் தொடர்பில் மடவள்ளி உல்பத்து பிரதேசத்தைச் சேர்ந்த 55 வயதுடைய நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான நபரிடமிருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படும் இரும்பு கம்பி முகக்கவசம் மற்றும் பல கூறிய ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. ஏனைய சந்தேக நபர்கள் தப்பிச் சென்றதுடன் அவர்களை கைது செய்வதற்கான விசாரணைகளை மகவில போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். எந்த ஒரு தவறான முடிவுகளும் நாட்டின் முன்னேற்றத்திற்கு இன்றியமையாத கடந்த கால கடின உழைப்பின் முன்னேற்றத்தை பாதிக்கலாம் என முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் ஷெகான் சேமசிங்க எச்சரித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் 11 வெளியிட்டதன் மூலம் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கையின் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு உதவிய சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்திற்கு புதிய நிர்வாகம் அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் எனவும் முன்னாள் நிதி ராஜாங்க அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார். நீர்கொழும்பு தந்தை ஒருவர் தமது பெண் குழந்தையுடன் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். கடந்த மாதம் 14 முதல் குறித்த இருவரும் காணாமல் போயுள்ளதாகவும் காணாமல் போனவரின் மனைவி நீர்கொழும்பு காவல்துறையில் முறையிட்டுள்ளார். 41 வயதான தந்தையும் 2 வயது 9 மாதங்களுமான அவரது குழந்தையும் காணாமல் போயுள்ளனர். காணாமல் போனவர்கள் நீர்கொழும்பு புனித ஜூட் பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் எனவும் காவல்துறை தெரிவித்துள்ளது. அவர் தமது மகளுடன் கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டிலிருந்து வெளியேறிய பின்னர் அவர் குறித்த எந்த தகவலும் கிடைக்கப்பெறவில்லை எனவும் முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. காவல்துறை மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கு இடையிலாக நேற்று முற்பகல் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. எதிர்வரும் பொது தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு பணிகள் குறித்து இதன்போது கலந்துரையாடப்படவுள்ளதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த சந்திப்பில் தேர்தல் விவகாரங்களுக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி காவல்துறை அதிபர் உள்ளிட்ட காவல்துறை உத்தியோகஸ்தர்களின் குழு ஒன்று பங்கேற்றுள்ளனர். அதே நேரம் தேர்தல் சட்ட முறைகளை தடுக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கை குறித்து கலந்துரையாடப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டில் உள்ள அனைத்து மதுபான சாலைகளையும் இன்றைய தினம் மூடுமாறு மதுவரி திணைக்கள ஆணையாளர் நாயகம் உத்தரவிட்டுள்ளார்.
உலக மது ஒழிப்பு தினம் இன்று கொண்டாடப்படவுள்ள நிலையில் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேலும் மதுபானம் அருந்துவதால் உலகளாவிய ரீதியில் வருடத்திற்கு 3 மில்லியனுக்கு அதிகமானோர் உயிரிழக்கின்றனர். மது அருந்துவதால் இலங்கையில் நாளொன்றுக்கு 50 பேர் வரையில் மரணிப்பதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மாத்தறை தேனியாய பிரதேசத்தில் நடைபெற்ற விபத்தில் தந்தை உயிரிழந்துடன் 2 பிள்ளைகள் காயமடைந்துள்ளனர். சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்த முச்சக்கர வண்டி ஒன்று வீதியை விட்டு விலகி கவிழ்ந்ததில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது முச்சக்கர வண்டியின் சாரதியான தந்தை மது போதையில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. இந்த விபத்தில் முச்சக்கர வண்டியின் சாரதியான தந்தையும் பின்புறத்தில் அமர்ந்திருந்த 2 பிள்ளைகளும் காயமடைந்துள்ள நிலையில் தேனியாய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் தந்தை உயிரிழந்துள்ளார்.